அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை பற்றியும் அவரின் 19 அவதாரங்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாங்க. இந்த தகவல் ரொம்பவே சுவாரஸ்யமானதாக இருக்குங்க. அதனால் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது, பூலோகநாதன், மகாதேவன், சங்கரன் போன்ற பல பெயர்களால் புகழப்பட்ட சிவபெருமான் பல நோக்கங்களுக்காக பல முறை பல அவதாரங்களாக அவதரித்திருக்கின்றார். இங்கு சிவபெருமானின் 19 அவதாரங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. சிவபெருமான் இந்து மும்மூர்த்தி தெய்வங்களில் ஒருவர். மும்மூர்த்தி கடவுள்களில் ஒருவரான பிரம்மன் படைத்தலின் கடவுளாவார், விஷ்ணு காத்தலின் கடவுளாவார், சிவபெருமான் அழித்தலின் கடவுளாவாருங்க. சிவபெருமான் உயிர்களை அழிப்பவர் மட்டுமல்ல, மனிதர்களின் தீய எண்ணங்களையும் அழிப்பதில் வல்லவர் என்றே சொல்ல வேண்டுங்க. ஒருவரின் உள்ளார்ந்த தீய எண்ணங்கள் அழிந்தாலே அவர்கள் மறுபிறவி எடுத்தவர்கள் போன்று மாறுபட்டவர்கள். ஆகையால்தான் சிவன் மிக சிறப்பாக போற்றப்படுகின்றார். சிவபெருமான் மனித உருவில் தியான நிலையில் அமர்ந்திருப்பதை நாம் ஆங்காங்கு காணலாங்க. ஆனாலும் பெரும்பாலும் சிவனை நாம் லிங்க வடிவத்தில்தான் வணங்குகின்றோம். சிவபெருமானின் லிங்க வடிவமானது பால்குணா மாதத்தில் சதுர்தசி திதியில் கிருஷ்ணபட்சத்தில், அதாவது பூர்ணிமன் நாட்காட்டியின்படி உருவானதாக கூறப்படுது. இங்கு சிவபெருமானின் 19 அவதாரங்களையும் எதற்காக அதன் காரணங்களை பற்றியும் பார்க்கலாங்க. முதலாவதாக யாதிநாதன் அவதாரம். சிவபெருமானின் இந்த அவதாரம் முனிவர் தாதிசி மற்றும் அவரது மனைவி ஸ்வர்ச்சா ஆகியோருக்கு மகனாய் பிறந்தது. ஆனால் இவர் பிறந்து சில நாட்களிலே அவரின் பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள். இவர் தனது அத்தை தாதிமதி என்பவரிடமே வளர்ந்தார். இவர் வளர்ந்து தனது தந்தையின் மரணத்திற்கான காரணத்தை பற்றி அறிந்தபோது சனிதேவின் தாக்கத்தால் தான் தன் பெற்றோர்கள் உயிரிழந்தார்கள் என்று தெரிய வந்தது. ஆகையால் சனியை சபித்து பழி வாங்கினார். சனி பகவான் வானுலகிலிருந்து கீழே விழுந்தார். ஆனால் தேவர்கள் பலர் அறிவுறுத்தியதால் 16 வயதுக்கு குறைவான எவரும் உன்னால் பாதகமான விளைவுகளால் பாதிக்கப்படக்கூடாது என்று கூறி சனியை மன்னித்து விடுவித்தார். ஆகையால் சனிதோஷம் உள்ளவர்கள் சிவனை வழிபடுவதால் பாதகமான விளைவுகள் ஏற்படாது. இதற்கு மற்றும் ஒரு கதையாக, ஒரு முறை ஆசுக் என்ற பழங்குடியினத்தைச் சேர்ந்தவன் இருந்தான். அவனும் அவனது மனைவியும் தீவிர சிவபக்தர்கள். அந்த தம்பதியை யாதிநாத் அவதாரம் எடுத்து சந்தித்தார் சிவபெருமான். ஆஹுக் தங்கியிருந்த குடிசை 2 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய சிறிய அளவிலானது. எனவே கணவனும் மனைவியும் வெளியே படுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு விருந்தினராக வந்த யாதிநாத்தை வீட்டிற்குள் தங்க வைத்தனர். அன்று இரவு துரதிருஷ்டவசமாக வனவிலங்கால் ஆஹுக் கொல்லப்பட்டான். அதனால் அவனது மனைவியும் தனது உயிரை மாய்த்து கொள்ள முன்வந்தார். அப்போது தனது ரூபத்தை வெளிக்காட்டிய சிவபெருமான் அவருக்கு ஒரு வரம் அளித்தார். அதன்படி அவர்கள் இருவரும் நலன் தமயந்தியாக பிறந்தனர். இவ்வாறாக இந்த யாதிநாத் அவதாரத்திற்கான காரணம் குறிப்பிடப்படுதுங்க. அடுத்ததாக நந்தி அவதாரம். சிவபெருமானின் இந்த வடிவம் சிலதா முனிவருக்கு மகனாய் பிறந்ததின் அவதாரமாகும். சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக முனிவர் தீவிர தவம் செய்து அழியாத ஒரு குழந்தையை கேட்டார். முனிவரின் பக்தியால் மகிழ்ச்சியடைந்த சிவன் நந்தியாக பிறந்தார். பின்னர் அவர் கைலாயத்தின் மற்றும் இறைவனின் மலையின் நுழைவாயிலாக மாற்றப்பட்டார். அதாவது, நந்தி என்று அழைக்கப்படும் பெரிய காளை சிவபெருமானின் ஒரு அவதாரமாகவே சொல்லப்படுதுங்க. நந்தி வழிபாடு என்பது இந்தியாவில் தமிழ்நாட்டில் மிக அதிக அளவில் உள்ளது. சிவபெருமானை நந்தியாக உருவெடுத்ததாக சில புராண கதைகள் சொல்கின்றன. மந்தைகளின் பாதுகாவலனாக சிவபெருமானின் நந்தி அவதாரம் பார்க்கப்படுகின்றது. இவை இரண்டாவது அவதாரமாக சொல்லப்பட்டிருக்குங்க. அடுத்ததாக வீரபத்ர அவதாரம். சிவபெருமானின் வீரபத்ர அவதாரம் அவரது கடுமையான வடிவங்களில் ஒன்றாகும். சிவன் தனது மனைவி சதியின் மரணத்திற்கு பிறகு வீரபத்ரனாக அவதரித்தார். சிவபெருமானின் வீரபத்ர வடிவம் சச மன்னரின் யாகத்தை அழித்து சதியின் மரணத்திற்கு காரணமாக இருந்ததால் அவரின் தலையை துண்டித்து விட்டார். அதாவது, தட்சன் நடத்திய யாகசாலையில் தன்னையே மாய்த்து கொண்டார் சதிதேவி. இதனால் தட்சன் மீது சிவபெருமானுக்கு கடும் கோபம் உண்டானது. தன் தலையிலிருந்து சிறிய முடியை எடுத்து அதனை தரையில் போட்டார். அதிலிருந்து வீரபத்திரர் மற்றும் ருத்ரகாளி தோன்றினர். சிவபெருமானின் கடுமையான அவதாரமாக வீரபத்ரர் அவதாரம் பார்க்கப்படுகின்றது. 3 கடுஞ்சின கண்களோடு எலும்பு கூடு மாலை அணிந்து பயங்கரமான ஆயுதங்களை கொண்டிருப்பவராக இவர் சித்தரிக்கப்படுகின்றார். சிவபெருமானின் இந்த அவதாரம் யாகத்தில் தட்சனின் வெட்டுண்ட தலையை கொண்டிருக்கும். அடுத்ததாக பைரவ அவதாரம். பைரவ அவதாரம் சிவபெருமானின் கடுமையான அவதாரங்களில் இதுவும் ஒன்றாகுங்க.
தண்டாபாணி என்று குறிப்பிடப்படும் பைரவ அவதாரம் பேராசை, காமம், ஆணவம் கொண்டவர்களை தண்டிக்கும் விதமாக உருவானது. இந்த எதிர்மறை பண்புகள் பெரும்பாலும் ஒருவரின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். எனவே பைரவ அவதாரத்தின் நோக்கமே இந்த தீய பண்புகளை அவர்களை நல்வழிப்படுத்துவதே ஆகுங்க. அதாவது ஆதி காலத்தில் சிவபெருமானைப் போலவே பிரம்மனுக்கும் 5 தலைகள் இருந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. இதனால் பிரம்மன் தன்னையும் ஈசனுக்கு நிகராக எண்ணி ஆணவம் கொண்டார். அதை அறிந்த சிவபெருமான் எடுத்த அவதாரமே பைரவர் அவதாரமாகும். பைரவராக தோன்றிய சிவபெருமான் பிரம்மனின் 5வது தலையை துண்டித்தார். துண்டித்த பிரம்மனின் தலையை பார்த்தபோது ஒரு பிரம்மனை கொன்ற குற்ற உணர்வு சிவபெருமானுக்கு ஏற்பட்டது. அதனால் 12 வருடத்திற்கு பிச்சாடனாக பிரம்மனின் மண்டை ஓட்டை சுமந்து சுற்றி திரிய வேண்டிய நிலை அவருக்கு உருவானது. பைரவர் வருவத்தில்தான் அனைத்து சக்தி பீடத்தையும் சிவபெருமான் காத்து வருவதாக நம்பப்படுது. அடுத்ததாக அஸ்வத்தாமன் அவதாரம். பார்க்கடலை கடைந்தபோது வெளிப்பட்ட கொடிய விசத்தை சிவபெருமான் உட்கொண்டார். அது அவர் உடல் முழுவதும் பரவாமல் இருக்க பார்வதி தேவி ஈசனின் கழுத்தை அழித்து பிடித்தார். அதனால் விஷம் தொண்டையிலேயே நின்றுவிட்டது. கழுத்தில் நின்ற விஷத்தால் ஈசனுக்கு எரிய தொடங்கியது. அந்த எரியும் தன்மை ஒரு உருவம் பெற்று வெளிவந்தது. அந்த உருவத்திற்கு ஒரு வரமும் கொடுத்தார் ஈசன். பூமியில் துரோணனின் மகனாக பிறந்து அனைத்து சத்திரியர்களையும் கொள்வான் என்பதே அந்த வரம் ஆகும். அந்த உருவ அவதாரமே அஸ்வத்தாமன் ஆகுங்க. சிவபெருமானை பிரியப்படுத்த குரு துரோணாச்சாரியார் தீவிர தவம் செய்தார். இறைவன் தன் மகனாக பிறக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். எனவே குரு துரோணாச்சாரியாவின் பக்தியால் மகிழ்ச்சியடைந்த சிவன் மகாபாரத்தில் முக்கிய பங்கு வகித்த அஸ்வத்தாமன் என்ற திறமையான போர் வீரனாக பிறந்தார் என்று குறிப்பிடப்படுகின்றது. அடுத்ததாக ரிஷப அவதாரம். பார்க்கடல் கடையும் நிகழ்வுக்கு பிறகு கீழ்லோகத்திற்கு சென்றார் விஷ்ணு பகவான். அங்கே ஒரு அழகிய பெண்ணை பார்த்து மயங்கினார். அங்கே தங்கியிருந்த போது விஷ்ணு பகவானுக்கு பல மகன்கள் பிறந்தனர். ஆனால் அவரின் அனைத்து குழந்தைகளும் அசுரத்தனத்துடன் கொடியவர்களாக இருந்தனர். அவர்கள் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியான தொல்லைகளை அளித்து வந்தனர். இதனால் சிவபெருமான் தர்மம் என்னும் ரிஷப உருவம் கொண்டு விஷ்ணு பகவானின் மகன்களை அளித்தார். தன் மகன்களை அளித்த காளையுடன் சண்டையிட வந்தார் விஷ்ணு. ஆனால் அது சிவபெருமானின் அவதாரம் என்பதை அறிந்ததும் அவர் தன் இருப்பிடத்திற்கு திரும்பினார். இதுவே ரிஷப அவதாரமாகும். அடுத்ததாக கீரத் அவதாரம். ஒரு முறை அர்ஜுனன் தவத்தில் இருந்தபோது கீரத் உருவம் எடுத்தார் சிவபெருமான். அதாவது வேட்டைக்காரன் உருவம். அந்த நேரத்தில் அர்ஜுனனை கொல்ல மூக்கா என்ற அசுரனை அனுப்பியிருந்தான் துரியோதனன். அந்த அசுரன் தன்னை ஒரு காட்டு பன்றியாக உருமாற்றிக்கொண்டு அர்ஜுனனை கொல்ல வந்தான். ஆழ்ந்த தியானத்திலிருந்த அர்ஜுனனின் கவனம் காட்டு பன்றியின் சத்தத்தால் சிதறியது. அர்ஜுனன் கண்ணை திறந்து மூக்காவை பார்த்தான். அதன் மீது அம்பு எய்தான். அப்போது மற்றொரு அம்பும் அதன் மீது தைத்தது. அது வேட்டைக்காரன் உருவத்திலிருந்து சிவபெருமான் எய்த அம்பு ஆகும். யார் முதலில் காட்டு பன்றியை வீழ்த்தியது என்ற சர்ச்சை இருவருக்கும் உருவானது. அர்ஜுனனின் வீரத்தை கண்ட சிவபெருமான் அவனுக்கு பாசுபத அஸ்திரத்தை வழங்கினார். இதுவே கீரத் அவதாரமாக குறிப்பிடப்படுதுங்க. அடுத்ததாக பிப்ளாட் அவதாரம். இந்த அவதார வழிபாடு வடநாட்டில் மட்டுமே வழக்கத்தில் உள்ளது. தாதிச்சி என்ற துறவியின் வீட்டில் மகனாக பிறந்தார் சிவபெருமான். அவருக்கு பிப்ளாட் என்று பெயரிட்டனர். பிப்ளாட் பிறப்பதற்கு முன்பாகவே தாதிச்சி வீட்டை விட்டு சென்றுவிட்டார். சனிதசையின் காரணமாகவே தனது தந்தை வீட்டை விட்டு வெளியேறினார் என்பதை வளரும்போது பிப்ளாட் தெரிந்து கொண்டார். இதனால் சனி பகவானை சபித்தார். பின்பு அந்த சாபத்தால் விண்ணிலிருந்து மண்ணில் விழுந்தார் சனி பகவான். பின்னர் 16வது வயதாவதற்கு முன்பாக யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது என்ற நிபந்தனையோடு சனியின் சாபத்தை போக்கினார் பிப்ளாட். எனவே இவரை வழிபட்டால் சனியின் தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கையாக ஆனது. அதே போல சரபா அவதாரம் அப்படின்றது சரபா வடிவத்தில் உள்ள சிவபெருமான் பாதி பறவையாகவும் பாதி சிங்கமாகவும் இருப்பார். சிவபுராணத்தின்படி சிங்க அவதாரமான நரசிம்மரை அடக்கவே இந்த அவதாரம் எடுத்தார். கிருஷ்ண தர்சன் அவதாரம். ஒருவர் வாழ்க்கையில யாகம் மற்றும் சடங்குகளில் முக்கியத்துவத்தை உணர்த்தவே சிவபெருமான் இந்த அவதாரம் எடுத்தார். அடுத்ததாக விசுவரியா அவதாரம். அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்து மனிதனை காக்கவே சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்ததாக குறிப்பிடப்படுது. அதே போல சுரேஸ்வர் அவதாரம். தனது பக்தர்களை நோக்கி, அதாவது அவர்களை சோதிக்க இந்திரன் வடிவில் உருவெடுத்தார் சிவபெருமான். அதனால்தான் அவரை சுரேஸ்வரர் என்று அழைக்கின்றோம். சுண்டன் தர்கா அவதாரம். திருமணத்தின் போது பார்வதி தேவியின் தந்தை இமாலயாவின் பார்வதியின் கரத்தை பிடிக்க அவர் இந்த அவதாரத்தை எடுத்தார். அதே போல பிரம்மச்சாரி அவதாரம். சிவபெருமானை கணவனாக அடைய சிவனை பிரார்த்தனை செய்த பார்வதி தேவியை சோதிக்க சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தார்.
எசக்வர் அவதாரம். கடவுள்கள் மனதில் குடிக்கொண்டிருந்த போலியான அகபாவங்களை ஒழிக்கவே இந்த அவதாரத்தை எடுத்தார் சிவபெருமான். அதே போல அவதூட் அவதாரம், இந்திரனின் திமிரை ஒழிக்கவே இந்த அவதாரத்தை சிவபெருமான் எடுத்ததாக குறிப்பிடப்படுதுங்க. இவ்வாறு இவருடைய அவதாரம் என்பது 19 அவதாரமாக சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமானின் 19 அவதாரங்களை பற்றியும் அதன் முக்கியத்துவம் அப்படின்றே இதை சொல்லலாங்க. சொல்லப்போனால் சிவபெருமான் 19 அவதாரங்களை பூமியில் எடுத்திருந்தார் வேண்டுமென்றே. கடவுள் மனிதராக பிறந்து காப்பாற்றி தீமையை அழிக்கவே சிவபெருமான் இந்த 19 அவதாரம் எடுத்திருந்தார். சிவபெருமானை பற்றி பார்க்கையில் வெகு சிலருக்கே அவர் எடுத்த 19 அவதாரங்கள் பற்றியும் தெரிந்திருக்குங்க. எனவே இன்றைக்கு நாம சிவபெருமானின் ஒவ்வொரு அவதாரம் மற்றும் அதனுடைய சிறப்பு முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. அவர் எடுத்த ஒவ்வொரு அவதாரத்திற்கும் பின் முக்கியமாக மனிதர்களை தீமைகளிலிருந்து காப்பாற்றும் நோக்கமே இருந்ததுங்க. அப்படிப்பட்ட அவதாரத்தை பற்றி நாம தெரிந்து கொண்டோம். மேலும் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.